நீங்க ஜெயம் பெற்றவளாய் நிற்பீங்களா? வாலிபனே, நீ ஜெயம் பெற்றவனாய் நிற்பாயா? ஊழியக்காரனா இருக்கலாம், இயேசுவின் பெயரை சொல்லி பாஸ்டர், ஊழியக்காரன், தீர்க்கதரிசி என்று சொல்லி விளம்பரங்கள் பண்ணலாம். ஒரு நாள் மரணம் சந்திக்கும் போது உன்னால் தைரியமாய் வெற்றியோடு ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்கிறாயா? கவனம், ஊழியம் செய்கிறேன், ஊழியக்காரன் என்று பெயர் வைத்திருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. பொல்லாத ஊழியக்காரன் இவன், சோம்பலான ஊழியக்காரன் இவன். இவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்தகார இருளிலே போடுங்கள் என்று சொன்னவர் இயேசு. ஊழியக்காரன் என்கிற பெயரிலே சுயநலமாய் வைத்து பிழைப்புக்காக ஆத்தம பாரம் இல்லாதபடி நீ சொந்த பிழைப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? அது எத்தனையோ வேலை இருக்குது. வியாபாரம் பண்ணு, வேலை செய்ய, சோம்பேறியாய் படுத்து படுத்து தூங்கிக் கொண்டு வாரத்தில் ஒரு பிரசங்கம் மாத்திரம் பண்ணி கொண்டு வைத்து பிழைப்புக்காக ஊழியக்காரன் என்கிற பெயரில் ஆண்டவுடைய நாமத்தை தூஷிக்கும்படி நடக்கிற நீ எப்படி வெற்றியோடு ஓட்டத்தை முடிக்க முடியும்? You cannot play with God. நீ தேவனோடு விளையாட முடியாது. ஊழியக்காரன், ஊழியக்காரி என்று சொல்லிக்கொண்டு வெறும் பணத்துக்காக வைத்து பிழைப்புக்காக ஊழியம் செய்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒருவனும் மரண நாள் நெருங்கி வரும் பொழுது மகிழ்ச்சியோடு ஓட்டத்தை முடிக்க முடியாது.